श्रीमान वेंकटनाथार्य कविता केकेसरी वेदांताचार्य वर्गो में सत्ताम सदा हृदि यस्मान् प्रति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्रणन पद्धतीक्षं दयानिधिं देह भ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किम्बापरैरीश्वरानद्योहृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहोरसिका भुवि भावुकाः। நாம இதுக்கு முன்ன சதீ தேவி தன்னுடைய சரீரத்தை விட்டது, யோக மகாத்மியத்தினால தன்னுடைய சரீரத்தை விட்ட ஒரு விஷயத்தை நாம பார்த்தோம். அதாவது தக்ஷ பிரஜாபதி தான் தன்னுடைய கண பர்த்தாவாக இருந்திருக்கிற சிவபெருமான அவமானப்படுத்துற இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்த சரீரத்தை அடைவதற்கு காரணமாக இருந்த தக்ஷ பிரஜாபதி அவர் கொடுத்த சரீரத்தை நாம இந்த சமாச்சாரம் சிவபெருமானுக்கு தெரிஞ்சது. பவோ பவான்யானிதனம் பிரஜாபதே அசத்கிருதாயாக அவகம்ய நாரதாது ஸ்வபார்ஷத சைன்யஞ்ச ததத்வர பஸ்து வித்ராவிதம் க்ரோதம் அபஹாரமாததே. இது நாரதர் தான் இதெல்லாம் சொல்றதுக்கோசரம் இருந்துருக்காரு. நாரதர் போய் சொன்ன உடனே கோபரம் கோபம் அபாரம்னு எல்லையில்லாத ஒரு கோபத்தை அடைஞ்சேறான். யாருக்கு தான் இந்த கோபம் இருக்காது, எல்லாருக்கும் தான் கோபம் இருக்கும். ஒரே கண்ணு கண்ணெல்லாம் செவந்து போச்சு, உடம்பெல்லாம் அப்படியே நெருப்பு மாதிரி, அப்படியே நெருப்பு ஜுவாலை வெளிக்கிளம்புறதா, ஒரு பெரிய ஒரு பேயாட்டம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறேறான். அந்த இடத்துல இருந்து எழுந்து அவர் கம்பீரநாதோ விசசர்ஜதாம் பூமி, அது உத்கிருத்திய ருத்ரஹா சகசோத்ஹிதஹான்னு சொல்ற. ஒரே சமயத்துல அங்கேருந்து இயந்து அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய ஒரு சப்தத்தை, ஒரு பயங்கரமான ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு, அந்த இந்த சிரிப்புன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது, ஒரு கர்ஜனை அப்படி பண்ணிட்டு தன்னுடைய முடியிலேருந்து ஒன்னு எடுத்து அப்படி கீழே தூடி போட்டேறான். போட்டாக்கா அதுல இருந்து வீரபாகுன்றவர் அதுல இருந்து உண்டானார். அதிகா என்ன பேரு, வீரபாகுன்னு பேரு. அந்த வீரபாகு பெரிய பராக்கிரமசாலி, பாக்குறதுக்கே அதி பயங்கரமாக இருந்திருக்கிறவன். அந்த வீரபாகு வந்த உடனே கையை கூப்பிட்டு சிவபெருமான பிரார்த்தனை பண்றான், நான் என்ன பண்ணணும், என்ன எதுக்காக என்ன இப்படி சிருஷ்டி பண்ணேர்னு அவரை பார்த்து கேட்கிறான். ஆஜ்ஞப்தே தட்சம் சயஜம் ஜகி மத் பட்டானாம் தொமக்ரணி ருத்ரபட்டாம் சகோமே, என்னுடைய ருத்ர பட்டர்களையே நீதான் முதன்மையானவன், தட்சன் யாகம் பண்ணிருக்க அந்த தட்சனையும் அந்த அவனுடைய யாகம் எல்லாத்தையும் நீ போய் அழிச்சுட்டு வந்துடணும்னு வீரபத்ரனை பார்த்து சொன்னேறான் சிவபெருமான். ஆஜ்யத்த ஏவம் குபிதேன மன்னினா சதேவ தேவம் பரிசக்கிரமே பிரபும். இப்படி சிவபெருமானாலே கட்டளையிட்டப்பட்டவனாக கொண்டு அந்த சிவனுடைய பட்டர்கள் எல்லாருமா சேர்ந்து அழிச்சுண்டு அந்த வீரபத்ரனுடைய, வீரபத்ரன் இவன் தலைமையில இங்க தட்சர் பண்ற யாகத்துக்கு எல்லாரும் போய் போனோம். இவன் மொத்த பேரும் போய் ஒரு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். அதுக்கு சூலத்தை எடுத்துட்டு இதெல்லாம் பொண்ணு போனாலாம். அர்த்தத்விஜோ யஜமான சதஸ்யாக ககுபியதீச்சாம் பிரதமே சரேணும், வடக்கு திக்கில இருந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு புகை மண்டலம் மாதிரி வரத அங்க இருக்கிற சதஸ்ல இருந்திருக்கிறவா தீட்சிதான் யஜமானன், யஜமானனுடைய பத்னி ரித்விக்குகள் எல்லாரும் பாக்குறாளாம். இது எதுவா இருக்கும் இந்த சமயத்துலன்னு பாக்குறான்.
இது மத்தியானம் நடக்கிறது. இது வந்து இப்ப ஒண்ணும் மேகம்லாம் தெளிவா இருந்திருக்கு, அங்க ஒண்ணும் புகை மண்டலம் எதுவும் வரத்துக்கு பிரசக்தி இல்லை, அங்க ஒண்ணும் மழை இல்லை, ஒண்ணும் இல்லை. சரி, மாடுகள்லாம் நிறைய ஓட்டின் அந்த இடம் மொத்தம் அப்படி ஆயிடுச்சோன்னு பார்த்தோம்னாக்கா மாடெல்லாம் அந்தந்த இடத்துல தான் கட்டிருக்கு, இந்த வேளை மாடு வர வேலையும் இல்லை. இது அப்போ வாதானவாம்சி நகிம்சதி தஸ்யவகா பிராச்சீன பருகி ஜீவதி ஹோக்ரதண்டஹான. பிராச்சீன பருகி சென்ற ராஜா இந்த இடத்துல இருந்திருக்கார், அவர் உக்ரதண்டர். அதாவது தப்பு காரியம் பண்ணாக்கா அவளுக்கு பெரிய சிக்ஷையை கொடுக்கிறவர். அந்த மாதிரி செல்லச்சு இங்க பெரிய பெரிய அசுரால்லாம் யாரும் வந்து இந்த ராட்சச இந்த இடத்துல யாகத்தை அழிக்கிறதுக்கு வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை இந்த இடத்துல. ஆகையால இது என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியாத எல்லாரும் அப்படியே பயந்துட்டு பார்த்துட்டு இருக்காளாம் அந்த பக்கத்துல. அப்ப அங்க இருக்கிற ஸ்திரீகள்லாம் பெண்கள்லாம் சொல்றாளாம், இந்த அப்பா பண்ணத்தான் அவருடைய அப்பா பண்ணின தப்பு காரியத்தினால இப்ப பெரிய அனர்த்தம் நமக்கு வருதுன்னு சொல்றாளாம். அப்பான்னு சொல்றது தட்ச பிரஜாபதிய சொல்றது. தட்ச பிரஜாபதியினுடைய மனைவி அவருடைய மகள் மீதி பேர்லாம் இருக்காளோ இல்லையோ, இவ சத்தி தவிர மீதி ரெண்டு பேர் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் எல்லாருமே சேர்ந்து இந்த அப்பா பண்ண ஏடாவிடத்தினாலதான் இவ்வளவு பெரிய அனர்த்தம் வந்துருத்து நமக்கு என்ன சொல்லி சொல்ற. என்ன பண்ணா பிரஜேச சுதாம் சதியும் அவதத்தியாவநாகசம். அந்த சதி வந்தா அவளை ஏறெடுத்தும் பார்க்கல, அவளை அவமானப்படுத்தின. அதோட மாத்திரம் இல்ல, அவருடைய பக்தாவாக இருந்திருக்கிற ருத்ரனுக்கு ஹவிசல பாகம் கொடுக்கல. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணனுடைய சாபம்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தம் வர வைச்சிருக்கும். நமக்கு எல்லாம் ஜாமையா எத்தனை போச்சு என்ன சொல்ற, எந்த ஒரு ஆத்துல பெண்கள் கலங்குற மாதிரி நடந்துக்கிறாளோ அந்த ஆத்துக்கு க்ஷேமம் குறவா. ஆகையால மாட்டு பொண்ணாகட்டும் பெண்ணாகட்டும் அவளை நன்னா வச்சுக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்றது, பெண்களுக்கு பெண்களை அழ வச்சு காரியம் பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரம் சொல்றது. நம்மாத்திலேயே வந்து நம்ம பொண்ணையே அழ வச்சு நம்ம பொண்ணை பிராண தியாகம் வரைக்கும் பண்ணும் முறையாக பண்ணிற அப்பா பண்ணிற அதனுடைய அனர்த்தம் தான் இது மொத்தம் நடந்துருக்கு. அங்கிருந்து இத்தனை கும்பலும் ஓடி வருது. இது வீரபத்ரனுடைய தலைமையில எல்லாம் ஓடி வந்தாக்க அங்க பாக்குற அங்க பிருகு மகர்ஷி தாடியோட இருந்திருக்காரு. அந்த தாடியை பிச்சு ஒண்ணு போடுறோம், ஏண்டா தாடியை பிச்சு போட்டோம்னா அவர் தாடியோட சிரிச்சேரான் அன்னைக்கு. அந்த கோபம் வந்துச்சு. இந்த மாதிரி யாகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் நாசம் பண்றோம். அங்க யாகசாலையில வரச்சே பத்னி சாலை அந்த சுக்ஷ்ரவாதி பாத்திரங்கள் யாக பாத்திரங்கள் யாக பாண்டங்கள் அது தவிர ஹோம திரவியங்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு சத அக்னி திரசாலிஹாரம் மகானசம் பாத்திராணி தசைக்கே அக்னின்னு அசாமயன்னு அக்னி சொல்லிச்சுட்டே இருக்கு எல்லா பக்கத்திலையும். அது எல்லாத்தையும் அணைச்சிட்டாலும் இப்படி அந்த யாகத்தையே நாசம் பண்ணிட்டா. தட்ச பிரஜாபதியினுடைய தலையை கிள்ளி போட்டுட்டா. இப்படி இதனுடைய சிவனுடைய கும்பல் மொத்தம் சேர்ந்து சிவ கணங்கள் ருத்ர கணம் மொத்தம் சேர்ந்து யாகத்தை நாசம் பண்ணிட்டா, முடிஞ்சு போச்சு. சரி, யாகம் நாசம் போச்சுன்னா என்னன்னா திருட்வா சம்ஜபனம் யோகம் பசுனாம் சம்பசின்முகே யஜமான பசுவோஸ்து காஜா தேனாகர சிரஹா சாதுவாதகம். இப்ப என்னாச்சு, இது மொத்தம் ஆயிடுச்சு. இப்படி பண்ண போடனே இந்த தேவ கணங்கள்லாம் அப்படியே ஓடி ஓடி போயிட்டாலாம். அந்த இடத்துல இனிமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போறது, என்ன பண்றது என்னன்னு தெரியாது அப்படியே போயிட்டாலாம். இப்படி ஒரு பெரிய அனர்த்தம் உண்டு. சரி, தட்ச பிரஜாபதி பண்ண யாகம் நஷ்டமா போனா அதனால என்ன வந்துருக்கு, ஒண்ணும் இல்லையே அப்படின்னா அந்த யாகத்துல பங்கு கொண்ட தேவதைகள் மொத்த பேருக்கும் அனர்த்தம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒருத்தர் கை உடைஞ்சு போச்சு ஒரு கால் உடைஞ்சு போச்சுன்ற மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனர்த்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். மறுபடியும் பழையபடியாக வரணும். ஒண்ணு
யார் ஒரு பண்ற யாகமும் லோகக்ஷேமார்த்தம் பண்ற யாகம்ன்றது அது நிறைவேறாமல் போயிடுச்சுனாக்க அது யாகத்து அது வந்து பெரிய உலகத்துக்கே ஒரு அனர்த்தத்தை உண்டு பண்ணும். இப்ப இந்த மாதிரி சன்னிவேசத்துல லோகத்துக்கு அனர்த்தம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த யாகம் வந்து ஒழுங்காக நிறைவேறிதான் ஆகணும். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிரமங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த சிரமங்கள்லாமும் போகணும். இதுக்காக என்ன பண்றதுன்னு மொத்த பேரும் யோசனை பண்றானா, எல்லாருக்கும் போய் அங்கிருந்து பிரம்மாவனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற, நேர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. அவர் சொல்ல போற அந்த இடத்துலதான் ஒரு விஷயம் சொல்றது, வாசம் உபலப்ய புறை வைத்ததே பகவான் அப்ஜசம்பவ நாராயண விஸ்வாத்மா நகசாத்வரமீயது. இது ரெண்டும் தெரிஞ்சதுனாலதான் பிரம்மாவோ பெருமாள் நாராயணனோ அந்த யாகத்துக்கே போவில். அவ தப்பிச்சுட்டான் நரசுமான், அப்படி இல்லை. இது தட்ச பிரஜாபதி பண்றது சரியா இல்லை. இது அந்த மாதிரி இது விஷ்ணுவே சுவாகான்றது கடைசியில பண்றது. ஆகையில விஷ்ணுவன் போகவே இல்லை, அதுக்குள்ள அப்படியேதான் இருந்துட்டு இருக்கு. இவ ரெண்டு பேரும் போகவே இல்லை. அதுக்கு முன்னையே யாகத்துல அனர்த்தம் வந்துடுத்து, பெரிய நாசம்லாம் வந்துடுத்து. அப்போ இந்த தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாருமா பிரம்மாவின் இடத்துல முறையிடுச்சு. பிரம்மா சொன்னேரான், விபுப்ராக தேதி எதி கிருதாங்கதாம் க்ஷேமாய பூயசே பூஜான் நப்ராயேண புபூஷதாம் அதா பியூயம் கிருதகில் பிழாபவம் ஏ பர்ஹிஷோ பாகபாஜா பராதுஹும் பிரசாதயத்வம் பரிசுத்த சேதசா க்ஷிப்ரப்ரசாதம் பிரகிரீதாங்கிரி பத்மம். அப்ப தப்பு பண்ணது நீங்க. என்ன, இந்த யாகத்துல சிவனுக்கு ருத்ரனுக்கும் பாகம் கொடுத்துருக்கணும். கொடுக்காது, இத்தனை தேவதைகளுக்கு கொடுக்கச்சே ருத்ரனுக்கு மாத்திரம் கொடுக்காததுன்றது பெரிய தப்பு. இப்படி தப்பு பண்ணது நீங்கள் ஆயிட்டங்கோ, அதோடு இல்லாத அந்த ருத்ரனையும் அவமானப்படுத்திருக்குங்கோ. அதே மாதிரி அவள் சதியையும் பாவம் மகாபதிவிரத அவளுக்கும் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காமல் நடந்துருக்க, அதனாலதான் இத்தனை அனர்த்தமும் ஏற்பட்டிருக்கு. ஆகையால இப்ப நாம என்ன பண்ணணும்னாக்க, எல்லாருமா சேர்ந்து போய் அதே சிவபெருமான இடத்திலேயே போய் பிரார்த்திக்கணும். அவருடைய கோபம் தனியணும் பிரார்த்திக்கணும். அப்பதான் இது பண்ண முடியுமே தவிர, இந்த யாகத்தை பழைப்பிக்க முடியுமே தவிர, இல்லைன்னா யாகம் பழைக்காதுன்னு சொல்லிட்டார். குபிதேனஸ்மாசுதேவம் பிரியயா விஹீனம் க்ஷமாபயத்வம் ஹிருதி வித்தம் துருக்தைஹி. அவருக்கு இன்னொரு பெரிய அனர்த்தமும் வந்திருக்கு. அவருடைய மனைவி பிரியயா விஹீனகா, மனைவியும் இல்லாது போயிட்ட, அவரை போய் நாம பார்த்தோம். நம்மளுடைய வார்த்தைகள் நாம சிரிச்சது, சில வார்த்தைகள் தப்பா சொன்னது, இது எல்லாத்தையும் அவரிடத்துல போய் க்ஷமாயாச்சனம் பண்ணணும். அப்பதான் இந்த யாகத்துக்கு ஒரு வழி ஏற்படும் என்பதாக சொல்ற. நாகம் ந யஜ்ஞோ ந சயோ யமன்யே ஏ தேக பாஜோ முனயஸ்ச தத்துவம் விது பிரமாணம் பலவீத்யோர்வா சத்யாத்மனா கவுபாயம் புத்தி விதித்தேது. இதுக்கு மேல சொல்ற, நாகம் ந யஜ்ஞஹா, நாகம் ந யஜ்ஞஹான்னு சொல்லச்சே, இப்போ ருத்ரனுடைய தத்துவம், அதாவது ருத்ரனுடைய பலம் என்ன வீரியம் என்னன்ற உண்மையான தத்துவத்தை யாருக்குமே நமக்கு தெரியாது. அகம் ந வித்யாம், எனக்கு தெரியாது. யஜ்ஞஹா, யஜ்ஞஹான்னு சொல்லச்சு இங்க இந்திரன் சொல்றது, இந்திரனுக்கும் தெரியாது. சரி, நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் தெரியுமானா, உங்களுக்கும் தெரியாது. மகர்ஷிகளுக்கெல்லாம் தெரியுமா, மகர்ஷிகளுக்கும் தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும் அப்படின்னா, இவர் யாரு, பரமாத்மாவனுடைய ஆவேச அவதாரம். பெருமாள் தான் இவருக்கு அந்தரியாமியாக இருந்துருக்க, இவரிடத்துல இவருடைய கோபத்தை போக்கடிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய உபாயம் என்னன்றத
நாம தான் பார்க்கணும். அதனால இவர் என்ன சொல்றார், நாம எல்லாரும் சேர்ந்து அந்த சிவபெருமான் இடத்துல போவோம், அவரிடத்துல பிரார்த்திப்போம், அவரிடத்துல க்ஷமாயாச்சனம், ஐயோ நான் உனக்கு மன்னிச்சிடணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம்னு எல்லாருமா சேர்ந்து கைலாசத்துக்கு போறார். அது கைலாசம் எப்படி இருக்குன்றத விஸ்தாரமா சொல்லி சொல்ற, அங்க அப்படியே ரத்னமயமாக இருந்துட்டு இருக்கு, எல்லா பக்கத்துலயும் மயில் மாதிரி அந்த பட்சிகள்லாம் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு, ஹம்சம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இப்படிலாம் ரொம்ப கம்பீரமான ஒரு இடம். இது மந்தாரை பாரிஜாத்தைஷ்ட சரளை சோபசோபிதம் தமாலை சால தாலைஷ்ட கோவிதாத சனார்ஜுனைகி, அங்க எத்தனையோ மரங்கள்லாம் சூழ்ந்து, பாரிஜாத்த மரம், மந்தார மரம், கோவிதார மரம்னு சொல்லி எத்தனையோ மரங்கள்லாம் சூழ்ந்து அதி ரமணீயமாக இருந்திருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தோம்னா பெரிய மகர்ஷிகள்லாம் வந்து சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா, சிவபெருமானுடைய பட்டர்கள்லாம் சிவன ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. ததிருஷு தத்ரதே ரம்யாம் அலங்கானாம் இவை அலகானாம வை புரியும், அங்க அலகான்ற ஒரு பேர் இருக்கு. அந்த அலகா பட்டணம்ன்றது குபேரப்பட்டினம், அந்த குபேரப்பட்டினத்தையும் தாண்டி போனோம், அந்த இடத்துல இருக்கு. இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம், கைலாச மலையே இருந்துட்டு இருக்கு. சரந்தம் விஸ்வசுகதம் வாத்சல்யாலோகமங்கடம் லிங்கம் ச தாபசாபீஷ்டம் பத்மதண்ட ஜடஹாஜினம், அந்த இடத்துல பத்ம தண்டம் இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிறான் அவர் தான் அந்த இடத்துல போயிருந்திருக்க. நாரதாய பிரபோச்சந்தம் பிரச்சதே சிருண்வதாம் சதாம், வேதாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல சிவபெருமான். இதுதான் சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி சொல்றது, சிவபெருமானுடைய ஒரு ஒரு மூர்த்தி விசேஷம். தட்சிணாமூர்த்தியா இருந்துட்டு எல்லாருக்கும் பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணார் சிவனுக்கு. சர்வேஸ்வரர், அதாவது சர்வஜன்னு ஒரு பேரு. சுவாமி தேசிகன் கூட மூலமந்திராதிகாரத்துல சொல்ற சர்வஜனான ஈஸ்வரனும்னு சொல்ற அந்த சர்வஜன்னு, அதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க மீதி வேற காட்டிலும் வேதாந்த விஷயங்கள்ல விசேஷமா தெரிஞ்சின்றவர்னு அர்த்தம் அவருக்கு. அப்படிப்பட்டவர் மீதி பேருக்கெல்லாம் அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்டவரை போய் பார்க்கிறார். விபாசிதம் கிரிசம் யோக கட்சியாம், அந்த இடத்துல போய் நமஸ்கிருத பிராக சசாங்க சேகரம் கிருத பிரணாமம் பிரதம் நிவாத்ம பூ, எல்லாருமா போய் அந்த சிவபெருமானை சேவிச்சுட்டு அவ போய் சொல்றாளோ வார்த்தைகளை சொல்ற. அதுல பிரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஜானே துவாம் ஈச விஸ்வச ஜெகதோ யோனி பீஜயோ சக்தே சிவச பரம் யத்ததே பிரம்ம நிரந்தரம் ஸ்வமேவ பகவன் நேததே சிவசக்தியோ ஸ்வரூபயோ விஸ்வம் சிருஜதி பாஸ்யதி கிரீடன்னோர்ண பாதோ யதா. இப்ப இதெல்லாம் சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ற, நீர் தான் லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவராக இருந்துட்டு இருக்கார், நீங்கள் நீர் தான் எல்லாத்தையும் சிருஜத்தி ரட்சணம் பண்றவராகவும் நீர் தான் இருந்துட்டு இருக்கார், நீர் தான் எல்லாமா இருந்துட்டு இருக்கேன்னு எல்லாம் சொல்லிருப்பேன். இப்ப இது தேவதாந்திர பஜனமாக ஆயிடாதா, தேவதான் பெருமாள் தானே எல்லாம் பண்றவராக இது பாகவதத்துல சொல்ற, அதுதானே பரதத்துவமா சொல்லி சொல்லியிருக்கு. அப்படி சொல்லிச்சு ருத்ரனை குறிச்சு, நீ தான் சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக உடையவனாக நீர் இருந்துட்டு இருக்கேன்னு எப்படி சொல்றது, இது ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல வீரராகவி இந்த ஸ்ரீதரிய வியாக்கியானத்துலாம் ஸ்ரீதரியம்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு பாகவதத்துக்கு, அதுல எல்லாம் ருத்ரனையே பரமாத்மாவாக வியாபாரிக திசையில இருக்கிற பரமாத்மாவாகலாம் அவெல்லாம் அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்கான். வீரராகவியம்னு பெரிய மகான் வைஷ்ணவ பிரகாரத்துக்காக அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுல சொல்லச்சு, ஹே பகவான் சொஸ்ய தவ அம்சையோகோ சிவசக்தியோகோ, சிவசக்தின்றது சொல்லச்சே பிரகிருதி புருஷன்னு சொல்றது இது இருக்கு. அந்த விதத்தை பிரகிருதி புருஷன் ரெண்டும் ஒன்னா இருக்குன்னாக்க, புருஷன்றது ஜீவனை சொல்றது, பிரகிருதின்றது அச்சேதனமாக இருக்கிற சொல்றது. இந்த பிரகிருதி புருஷமாக இருக்கிற விகாரமாக இருக்கு இந்த ஜகத்து, இருக்க இந்த லோகம் மொத்தமே பிரகிருதி புருஷனுடைய விகாரம் தான். பிரகிருதியினுடைய விகாரம்னா வேறுபாடு, இந்த வஸ்துக்கள்ல வரக்கூடிய வேறுபாடு. புருஷனுடைய விகாரம்னா புருஷனுடைய சுவாவத்துல வரக்கூடிய வேறுபாடு, சுவாவான்யதாபாவம்னு சொல்லி சொல்றது. இப்படிப்பட்டவராக இருக்கிற ருத்ரன் ஜீவ விசேஷம், அந்த ஜீவ விசேஷத்துல அதுக்கும் அந்தரியாமியா பெருமாள் இருந்துட்டு
ஜகத்த சரீரத்துவம் கிருத்தனம் பிரபஞ்சம் பிரத்யாத்மம். இந்த லோகத்துக்கு லோகம் மொத்தத்தையும் சரீரமாக உடைத்தானவராக ஈஸ்வரன் சாட்சாத் பெருமாள் தான் இருந்திருக்கிறான். ஆகையால பெருமாள் தவிர வேற யாருக்கும் இந்த சரீராத்ம பாவம்ன்றது வராது. அந்த ஜீவனுக்கு அந்த ருத்ரன்ற ஜீவனுக்கும் அந்தரியாமியாக பெருமாள் இருந்துருக்கார். இங்க சொல்றது மொத்தம் அந்தரியாமியாக இருந்துருக்கிற பெருமாளுக்கு தான் இது மொத்தம் ஆறுதுன்னு இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிருக்கார். இங்க த்வமேவ தர்மார்த்த யுகாபிபத்னயே தக்ஷேண சூத்ரேண சதர்ஜிதாத்வரஹம். இப்ப நீரே என்ன பண்ணிருக்கேன்னா தர்மார்த்தத்துக்கு தர்மார்த்தத்தை எல்லாம் தர்மார்த்தாதி பிரபுருக்கு நீர் தான் தர்மார்த்தத்தை பண்ண வேண்டியவராக இருந்திருக்கிறவர். அப்படி இருக்கச்சே தக்ஷேண சூத்திரேன அந்த தக்ஷனாலே சமர்த்தமாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தாலே அத்வரம் திருட்டம் யாகத்தையே நீர் தான் திருஷ்டிச்சவராக இருக்கேன்னெல்லாம் சொல்ற. இதெல்லாம் அந்தரியாமியாக இருந்திருக்கிற பெருமாள் சொல்றவர். இப்ப வர்ணாசிரம தர்மங்களுக்கெல்லாம் மரியாதையாக நேர் இருந்திருக்கே என்று இந்த சிவபெருமானுக்கு பண்ற ஸ்தோத்திரங்கள் பரமாத்மா விஷயமாக நினைச்சுட்டு பண்ற ஸ்தோத்திரங்கள் மொத்தம் அவருக்கு பிரம்ம திருஷ்டி, அதாவது சிவனையே நேர சொல்லாத, அதாவது சிவனுக்கு அந்தரியாமியாக இருந்திருக்கிற பெருமாள். அந்த பெருமாள் சிவனை இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்படியாக பண்ணிருக்கேன் இந்த ஜீவனை. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிச நாமரூபே வியாக்கரவாணின்னு பிரம்மா பண்ற சிருஷ்டியும் கூட பிரம்மாவனுடைய அந்த ஜீவன் அந்த ஆத்மாவில பெருமாள் அந்தராத்மாவாக இருந்துட்டு சிருஷ்டி பண்றேன். அதே மாதிரிதான் சிவன் பண்ற வியாபாரம்னு சொல்லக்கூடியது எவை எவை உண்டோ அது எல்லாம் அவனுக்கும் அந்தரியாமியாக பெருமாள் இருந்துட்டு பண்றேன்னு அர்த்தம் இருக்கு. அப்படிப்பட்டவனாக நீ இருக்கிறதுனால நான் ஒன்னும் பிரார்த்தனை பண்றேன் நானு. அப்ப இந்த யாகம் அந்நியாயமா இப்படி கெட்டு போச்ச, இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். சரி, எனக்கு ஒன்னும் பாகமே கொடுக்காத இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னாக்க, இது எனக்கு பாகம் கொடுக்காத எப்படி யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்க முடியும், எனக்கு பாகம் கொடுக்கணுமேன்னு ஒரு கேள்வி வருது. யக்ஞசிஷ்டமாக இருக்கிறது எது எது உண்டோ அது மொத்தம் உனக்கு தான். இந்த யாகத்துல அவளுக்கு ஹோமெல்லாம் பண்ணிட்டு கடைசியில மீறது எது இருக்கோ அதுதான் இங்க சிஷ்டகிருத்துன்னு சொல்லி சொல்றது. இந்த சிஷ்டகிருத்துன்றதும் சிவனுக்கு தான் போய் சேர்றது. சிஷ்டகிருதம் ஹவிப்பிரத்யபிகாரியன்னு கொஞ்சம் மீதி ஹவிச கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதி ஹோமம் எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி வரைச்சே உனக்கு யாகத்துல மீறது மொத்தம் உனக்குன்னு நான் சொல்லிட்டேன் தானே. இனிமேல் நீங்க உனக்கு யாக பாகம் வந்துட்டதுனால இப்போ இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் நீ என்பதாக சிவபெருமான பிரார்த்தனை பண்றா இவா மொத்த பேரும். அப்போ சிவனுக்கும் ஒரு அதாவது க்ஷம ஒத்தல் கணக்கு பிரார்த்தனை பண்ணினாங்கனாக்க மன்னிக்க மாட்டேன்னெல்லாம் சொல்லக்கூடாது. நீதான் வழி நாங்க போக்கு இல்லாத இருந்துருக்கோம்னு சொல்லி சொன்னோம்னாக்க சரி வாஸ்தவம் தான் நான் உங்களை நான் அனுகிரகம் பண்றேன் நான் நின்றுதான் சொல்லணுமே தவிர நீங்க எல்லாம் என்ன வேணா சொல்லிக்கோங்க நான் ஒன்றும் இது பண்ண மாட்டேன்னு எல்லாம் இறங்கி வராதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகையில இவரும் என்ன பண்ணாருனாக்க இவ சொன்ன பிரகாரத்துக்கு அவர் அப்படியே ஒத்துண்டு அவரும் அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை பண்ணணும்னு சொன்னார். முதல்ல தக்ஷ பிரஜாபதிய உண்டு பண்ணணுமே, அவர் என்ன பண்றதுன்னா இப்ப அவர் தலையே போட்டு அதுல யாகத்துல போட்டு தலையை தில்லியாச்சு இலையே வந்து அக்னியில போய் பஸ்மமா போயிட்டு தலையே இல்லாதவரா இருந்துருக்கே சொன்னா அதுக்காக என்ன பண்ணணும்னா அவர் தலைக்கு அங்க ஒரு ஆடு ஒண்ணு இருந்தது, அதுல சம்ஜபனம் பண்ணது போக இருந்த ஆட்டு தலை இருக்க அதை எடுத்து அந்த பசுவனுடைய தலையை அவருக்கு வச்சுட்டார். அந்த பசுவனுடைய தலையை வச்ச உடனே அவருக்கு விட்டுட்டு என்ன தூங்கி எழுந்திருக்க மாதிரி அவர் எழுந்துட்டாராம். ஆகையால இப்படி ஒவ்வொருத்தருக்கா இப்ப பிரகுவுக்கு இருக்கிற தாடி எல்லாம் மறுபடியும் வந்துடுத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாத்தையும் அவர் வந்து சம்விதானம் பண்ணிட்டு யாக வஸ்துக்கள் எல்லாத்தையும் சேரும்படியாக பண்ணிட்டு அந்த சமயத்துலதான் பெருமாளே அந்த யாகத்துல யாகத்துக்கு பூர்த்தி வரணுமே. யாக பூர்த்தின்னு வந்தோம்னா யஜ்னோவை விஷ்ணு ஹூன்னு சொல்றது. அந்த யஜ்னோவை விஷ்ணு ஹூன்னு சொல்லச்சு யாகம்னா பெருமாள் தான். அந்த பெருமாள் வந்தாதான் அதுக்கு பூர்த்தி வரும், அத பண்ணிடும். அதுதான் அந்த இடத்துல ஒரு சாரத்தம்.
இவ எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே அந்த பெருமாள் பெரிய தேஜஸ் அந்த பாகத்துல அந்த இடத்துல வந்து சேர்ந்தது அவர் தான் சாட்சாத் பெருமாள் தான் இஜே நானு இதேன பவேன பரிதுஷ்யதா அபியதாயி மகாபாகோ ரகசிய ஸ்ரூயதாமிதி அப்போ சிவபெருமான் சொன்னேரான் நாகம் பிரதேச காலானாம் வர்ணையே நான் சிந்தையே தேவமாயா விபூதாயாம் தண்டஸ்தத்ர ததோமயா நான் யாகத்தையே அழிக்கணும் தர்மத்தையே அழிக்கணும்லாம் நான் நினைக்கல யார் தப்பு பண்ணாலோ தப்பு பண்ணாவாள் மாத்திரம்தான் நான் சிக்ஷை பண்ணணும்னு நான் நினைத்தேன் நானே ஆகையால தட்சன் அன்னைக்கு தப்பு பண்ணா எனக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்காத போயிட்டான் ஆகையால நான் வந்து அவன் தட்சனுக்கு சிக்ஷை பண்ணணும்ன்றதுக்கு தான் இந்த காரியம் பண்ணனே தவிர லோகத்துல யாகமே இருக்கக்கூடாது தேவதைகள்லாம் கட்டப்படணும்ன்ற எண்ணத்துல நான் எதுவும் பண்ணல என்பதை முதல்ல சொல்லிட்டான் சரி தக்ஷ பிரஜாபதிக்கு நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுங்களே அதுக்காக நான் என்ன பண்றேன்னாக்க இந்த பகன் ஒரு ஆடு இருக்கு ஆடுனுடைய முகத்தை உண்டாகட்டும் என்பதாக சொன்னான் அதே மாதிரி பகவோ தேவதான்னு சொல்றது இந்த பகன்ற தேவதைக்கு வரச்சே அவனுடைய பாகத்தை மித்ரன்ற தேவனால அவன் கண்ணால பார்த்தமானாக்கா அவனுடைய பாகம் அவனுக்கு வந்துடும் இப்படி ஒவ்வொன்னா சொல்லி அத்வர்யு ரித்திக்குகள் அவளுக்கெல்லாம் இந்த வீரபத்ரனுடைய கும்பல்னால வந்த அனர்த்தங்கள் எல்லாத்தையும் அஸ்வினி தேவர்கள்னால அவள்லாம் வந்து அவளுக்கு இது கை போனவா கால் போனவாள்லாம் இருக்காளோ இல்லையோ அதெல்லாம் கையெல்லாம் மறுபடியும் பழையபடி உண்டாகும்படியாக ஆகட்டும்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டேனான் இப்படி பண்ணிட்டே இருக்கச்சு அப்போ எல்லா பிராணிகளும் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்து நல்லா எடுத்தோம்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷத்தை ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீழ்த்த மோதிதம் பரிதுஷ்டாத்ம பரிதுஷ்டாத்மதிஸ்தாதா சாது சாத்வித்யதா பிரமீதி எல்லாரும் சந்தோஷம் சந்தோஷம் நல்லபடியா நடந்துடுத்து பழையபடி ஆயிடுத்து என்பதாக எல்லாரும் சொன்னார் ஆகையால இப்ப யாகத்தினுடைய தசை தலையில அப்படியே அங்க இவர் என்னென்ன சொன்னாரோ அந்த மாதிரி ஆயிடுத்து அங்க யாக பசு இருந்து அதை கொண்டு போய் அந்த தட்ச பிரஜாபதியினுடைய உடம்புல சேர்த்த உடனே அவர் தூங்கி எழுந்திருக்க மாதிரி அவர் வந்துட்டு அடுத்தது அந்த துவேஷத்தினால சித்தம் அந்த தட்ச பிரஜாபதி இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சிவபெருமானை பார்க்கச்சு அவரிடத்துல கொஞ்சம் தலையை குனிஞ்சுட்டு பக்தியோட அந்த மகாதேவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேரான் அப்ப தட்சர் சொல்றேன் भूयान अनुग्रहो भवता कृतो मे दंडस्वय मयि धृतो यदपि प्रलब्धः न ब्रह्मबन्धुः च वाम भगवन्नवज्ञा तुभ्यं हरे च कुत एव धृतव्रतेषु இப்ப என்னால நேர் அவமதிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அதனால எனக்கு சிக்ஷை பண்ணு ஆனாலும் கூட இது இப்ப மறுபடியும் எனக்கு ஒரு உய்வை ஏற்படுத்துறதுன்றது இருக்க இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீர் யாரு அப்படின்னு சொல்லச்சு ஹே பகவன்னு இப்ப நீர் விஷ்ணு இவா ரெண்டு பேருக்கும் அந்த பிராமணால் இடத்துல எப்பவுமே உபேட்சன்றதே கிடையாது எப்பவுமே பிராமணால் விஷயத்துல நீர் அனுகிரகம் பண்றதுனால இப்பவும் நீர் வந்து இந்த விஷயத்துல எனக்கு அனுகிரகம் தான் நீர் பண்ணிருக்கேன் நானே தப்பு பண்ணவனா இருந்தா கூட நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன்னு சொல்லச்சு வேற நான் என்ன சொல்லி சொல்றது உன்னை எப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொல்ற ஒரு மாடு மேய்க்கிறவன் ரொம்ப வச்சுண்டு எப்படி மாட்டு மாடை மேய்க்கிறது ரட்சணம் பண்றாளோ அந்த மாதிரி அப்பப்ப குட்டி குட்டி தண்டனைய எங்களுக்கு பண்ணிட்டு எங்களை ரட்சணம் நீர் பண்ணிட்டு இருக்கேன்றத சொல்லி சொல்ற யோ தோமயா விதிதா சத்ருஷா சபாயாம் கிப்தா துருக்தி விசிகை அகணையதன்மாம் கண்டோம் அர்வாக் பதந்தம் அர்ஹத்தமனிந்தியாதிருக்கு அஸ்யாத்ரயாத பகவான் ஸ்வக்ருதே ந துஷ்யேதி ஒரு ஏகாந்தத்துல கூட நான் நிந்திக்கல சபையில உன்னை நிந்திச்சேன் சபையில உனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினேன் அப்படி பண்ணினவனாக இருந்தாலும் கூட எனக்கும் நீர் அனுகிரகம் பண்ணிருக்கேன்னாக்க உம்முடைய ஔதாரியத்தை என்னன்னு சொல்றதுன்னு அந்த தட்ச பிரஜாபதியே சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இப்படி எல்லாருமே
இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற சாட்சாத் எம்பெருமான் சிரியப்பதியாக இருந்திருக்கிற நாராயணன் தான். இப்ப அவருக்கு ஹவிர்பாகத்தை கொடுத்தாதான் யாகம் முடியும். விஷ்ணுவே சாக சொல்லலைன்னாக்க எந்த யாகமுமே முடியாது. அதுக்காக இப்ப எல்லாரும் சேர்ந்து ஏன்னா ருத்ரனுக்கு பாகம் கொடுக்காததுக்கு மீதி என்னென்ன இருக்கோ எல்லாம் உனக்கு தான் சொல்லிட்டார். ஆகையெல்லாம் ருத்ரனுக்கும் பாகம் கிடைச்சிடுச்சு, பெருமானுக்கும் பாகம் கொடுக்கணும். அது கொடுத்துதான் யஜ்மவை விஷ்ணுன்னு சொல்றதுனால அந்த ஹவிர்பாகத்தை கொடுத்து கொடுத்து யாகத்தை முடிக்கிறதுக்காக விஷ்ணவே சுவாகான்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா. அப்ப பெருமாளே நேரம் வந்துட்டேரான், அப்பதான் விசேஷம். சதா ஸ்வப்ரபயா தேஷாம் ஜோதயந்தா திசா திசா மருஷ்ணத்தேஜ உபானீத சாட்சேண ஸ்தோத்ரவாஜினா. அந்த சமயத்துல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டே பெருமாள் எப்படி இருக்கேன்னு வனமால்யுதார ஹாசாவலோக கலையா ரமயன் சவிஸ்வன் பார்ஸ்வக்ரமத்யக்ரஜ சாமர ராஜஹம்சா ஸ்வேதாதபத்ர கசிதோபரி ராஜ்யமானஹா. பெருமாள் தனக்கே உரித்தான எல்லா சின்னங்களோடையும் பெரிய பிராட்டியார் திருமார்புல பெரிய பிராட்டியாரோடையும் தீவத்தோடையும் எல்லாரும் கூட பிடிச்சுட்டு அவருடைய பரிஜனங்களோட எல்லாத்தோடையும் வந்துட்டேரான் பெருமாள். அந்த பெருமாளுடைய தேஜஸ் அந்த இடத்துல எல்லாருக்கும் அப்படியே பொசுக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த பெருமாளுடைய தேஜஸை பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். இங்க தக்ஷனுடைய ஸ்தோத்திரம், தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ற, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற, சிவபெருமா ஸ்தோத்திரம் பண்ற, லோகபாலாள்லாம் இருந்துருக்கிறவா அவ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா, மொத்த பேரும் ஸ்தோத்திர தேவதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி அந்த ஸ்தோத்திரங்களே அந்த ஸ்துதியே ரொம்ப விசேஷம். கடைசியில பிராமணால் சதஸ்யாளாக இருந்திருக்கிற பிராமணால் மொத்த பேரும் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றான். தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ணச்சே சுத்தம் சதாபியபரதாக்கில புத்தியவஸ்தம் சின்மாத்திரம் ஏகம் அபயம் பிரதிஷித்தமாயாம் திஷ்டம் ததைவ புருஷத்துவம் உபேத்திய தஸ்யாமாஸ்தே பவான் அபரிசுத்தைவாத்மதந்திர. பெருமாள் தன்னுடைய சொந்தமான ஸ்வரூபத்துல எழுந்துள்ள இருந்திருக்க என்பதாக சொல்றார். அதனால அதனால பெருமாள் எப்படியும் எப்பவுமே பயமில்லாதவராக இருந்திருக்க, சுத்த சைத்தன்யத்தோட இருந்திருக்க. பெருமாள் ஒத்தர் தான் இந்த கர்மாவுக்கு மாயையில வசப்பட்டவர் இல்லை, அகர்ம வச்சராக பெருமாள் இருந்திருக்க. அப்பப்போ ஒரு மனுஷியனாக நாட்டியம் ஆடுறேர், அதாவது ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணவனாக இருந்திருக்கேர். உம்மாலதான் எல்லா யாகங்களும் ரட்சணம் பண்ணப்படுகிறதுன்னு பெருமாள் என்ன ஸ்தோத்திரம் பண்ற. தட்ச ரிஷி ரிஷிஜ உதுகு ரித்விக்குகள்லாம் சொல்றானா, தத்தம்ம தேவயம் அனஞ்சன ருத்ர சாபாத்து கர்மண்யவக்ரஹதியா பகவன் விதாமஹா தர்மோபலக்ஷணமிதம் திருவிருதத்வராக்கியம் ஞாதம் எதத்தமதி தெய்வ மதம் வியவஸ்தா. ஒரு விதமான தோஷமும் இல்லாதவரேன்னு பெருமாளை பார்த்து சொன்ன. நீரே தான் ருத்ராதி ஸ்வரூபமாக எல்லா தேவதா ஸ்வரூபமாகவும் நீர் தான் இருந்துருக்கே. ஆனா எங்களுக்கெல்லாம் இந்த ரித்திகெல்லாம் சொன்னா இந்த நந்திகேஸ்வரனுடைய சாபத்தினால இதுல கர்மாவிலேயே பத்து இருந்துட்டு அதுலயே ஏற்கனவே அவர் நந்திகேஸ்வரர் சாபம் பண்ணாரோ இல்லையோ, நீ லௌகிக விஷயத்திலேயே இந்த சம்சார விஷயத்திலேயே ஈடுபட்டவர்களா இருக்கணும்னு சொல்லி இருந்தவங்க இல்ல, அந்த நிலையை மாத்தி எங்களுக்கும் வந்து மோட்ச சித்தியெல்லாம் ஏற்படுற மாதிரியும் இந்த யாகம் பூர்ணமாகணும்ன்றதையும் நீர் பண்ணணும்னு இவர் பிரார்த்தனை பண்றாளாம். நீர் ஒத்தர் தான் யாக பூர்த்தியை பண்ணி வைக்கக்கூடியவர்னு அவள்லாம் ரித்திகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா. சதஸ்யா யாகத்தை பார்க்கறதுக்கு வந்தவாள்லாம் சொல்லி சொன்னாலாம், அவள்லாம் சொல்லிட்டா நீ சரணாக நீ சரணத்தை எல்லாம் யார் யாரெல்லாம் உம்மிடத்துல சரணமாக அடைகிறாளோ அவர்களுக்கெல்லாம் சரணத்தை கொடுக்கிறவர்களாக நீ இருந்திருக்கிறவ. இப்போ உம்மிடத்துல வரச்சு ஆசை துவேஷம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆகையால இப்ப இந்த சுகதுக்கம்ன்றது என்னன்னா இது ஒரு யமன் மாதிரி, இது ஒரு படிகுழி எல்லாம் இருந்திருக்கு, இதுல இருந்து வரக்கூடிய பயத்தை நீர் போக்கடிக்கணும்னு அவள்லாம் பிரார்த்தனை பண்றாளாம். பிருகு மகர்ஷி தான் அத்வரியவா இருந்து அதை நடத்தி வைக்கிற, அவரும் ஸ்தோத்திரம் பண்ற, பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற, பிராமணாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற. இப்படி பிராமணாள்லாம் சொங்கிரதுவம் ஹவிஸ்வம் ஹுதாதகான் ஸ்வயம் ஸ்வம் ஹிமந்திரா சமிதர்பபாத்ராணி
पुंसदस्यो दंपती देवता अग्निहोत्रम स्वदा सोम आद्यम पशु नीर्दा यागम नीर्दा हवित नीर्दा अंद अग्नियो नीर्दा நேர்தான் மந்திரம் நேர்தான் தர்ப்பபாத்திரமனை தர்ப்பம் பாத்திரங்கள் எல்லாம் நேர்தான் அதை வேடிக்கை பார்க்கிறவா சதஸ்யாலும் நீர்தான் தம்பதியா இருந்திருக்கிற அதாவது யாகம் படுறவனும் நேர்தான் அக்னியும் நேர்தான் அக்னிஹோத்திரம் நேர்தான் ஸ்வதா சொல்றதும் சத்தத்தும் உணர்கிறா சோமனும் நேர்தான் எல்லாம் நேர்தான்னு சொல்லி சொல்லிட்டாரா தொம்புராகாம்ரசாய மகாசூகரோ தம்ப்ரயா பத்மினியும் வாரேன் வாரணேந்திரோ யதா நேர்தான் மகாவராகமாக இருந்துட்டு பூமி பிராட்டிய அவதாரம் பண்ணி பூமி பிராட்டிய ஒரு அநாயாசமா தூக்கி வந்து நேர் கொடுத்தவ ஆகையால அப்பேற்பட்ட நேர் எங்கள் விஷயத்துல அனுகிரகம் பண்ணானோ சப்ரசீதத்வம் அஸ்மாகம் காங்கதாம் தர்சனம் தே பரிப்பட்ட சத்கர்மணாம் உம்மை பாக்குறதுன்றிருக்க சாதாரண விஷயம் இல்ல இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நேர் கொடுக்கும்படியாக பண்ணதுன்னாக்க எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அவரை ஸ்தோத்திரம் பண்றாளாம் பிராமணாள் எல்லாரும் இப்படி எல்லாரும் சேர்ந்து பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு பெருமாள் அந்த ஹவிசுக்கு பூர்த்தியை உண்டு அகம் பிரம்மா சர்வச்ச ஜெகத காரணம் பர ஆத்மேஸ்வர உபத்ரட்டா ஸ்வயம் திருக விசேஷனா நான் தான் பிரம்மா நான் தான் சிவன் நான் தான் விஷ்ணு எல்லாமா நான் தான் இருந்திருக்கேன் நானு அவளுக்கெல்லாமும் அதுக்கு மேல எனக்கு மேல யாரன்னா ஒருத்தர் இருக்கான்னா யாரும் இல்லை ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சோகம் குணமயேந்திரஜா சிறுஜன் ரட்சன்ன ஹரன் விஷ்ணன்ன தத்தனை சம்ஜான் யோசிதாம் இந்த கர்மாதீனமாக இவெல்லாம் என்ன பண்றதுனாக்க நான் தான் வந்து சிருஷ்டி பண்றதும் ரட்சிக்கிறவனும் நான் தான் சம்ஹாரம் பண்றவனாகவும் நான் இருந்துட்டு இருக்கேன் இங்க லோகத்துல எத்தனை தேவதைகள் இருக்கோ அத்தனை தேவதைகளுக்கும் அந்தரியாமியாக இருந்துட்டு அவளை தான் நான் வந்து நடத்தி வைக்கிறேன் ருத்ரஞ்சஸ்வேன பாகேன க்யுபாதாவத் சமாஹிதா கர்மணோதவசானேன சோமபானிதரானேனபி இப்ப ருத்ரனுக்கு நீங்க அவனுக்கு வேண்டிய பாகத்தை கொடுக்காத நீங்க இருந்தங்கோ இப்ப ருத்ரனுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தையும் நீங்க கொடுத்துட்டங்கோ ஆகையால எல்லாரும் அந்த யாகத்தினுடைய அந்தத்துல சோமபானம் பண்றதற்கு அந்த சோமபானாதிகள்லாம் பண்ணி யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டியது என்பதாக சொல்லி एवं दाक्षायणे हित्वा स्थितिः पूर्वकलेवरं जज्ञे हिमवत् क्षेत्रे मेनायामिति सुश्रुतम् சரி இப்ப சிவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருட்ட அந்த சதி போயிட்டாலே அவனுக்கு மறுபடியும் இப்ப தட்சனுக்கு வானா யாகம் முடிஞ்சு போச்சு சிவனுக்கு யாரு மனைவி இல்லாத போயிட்டாலே அதுக்கு என்ன பண்றதுன்னா அந்த சதி தான் ஹிமவத் பர்வதத்துல ஹிமவானுக்கு பெண்ணாக பார்வதியாக பிறந்திருக்கா அவரை சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அவருக்கு ஒன்றும் குறவில்லாத ஆகும்னு சொல்லி அவருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணாரா ஏதத் பகவத் சம்பவ கர்ம தட்சர துராத்ரஹா ஸ்ருதம் பாகவதா சிஷ்யாது பவான் மே பிருஹஸ்பதேஹே இதம் பவித்ரம் இப்படிப்பட்ட அந்த தட்ச பிரஜாபதியினுடைய யாகமானது இதம் பவித்ரம் இது பரம பவித்ரமானது பரமேசேஷ்டிதம் யசஸ்யம் ஆயுஷ்யம் அகௌகமர்ஷணம் இது நமக்கு எல்லா புகழையும் தரக்கூடியது நமக்கு ஆயுஷ கொடுக்கூடியது என்பதாக சொல்லி யோ நித்யதா கன்யா நரஹ அனுகீர்த்தயேதே தனோத்யகம் கௌரவ பக்தி பாவதஹ யார் இது நித்தியம் அதை கேட்டுண்டு அதன் பிரகாரம் நடக்கிறாளோ அந்த ஈஸ்வரனுடைய லீலையை மதிச்சு நடக்கிறாளோ அவளுக்கு அது யாருக்கு அவ சம்சார துக்கத்தை எப்பவுமே அடைய மாட்டான் சம்சார துக்கம் மொத்தம் அவளுக்கு போயிடும்னு பலஸ்ருதி சொல்லி உபசம்ஹாரம் பண்ற இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் பெருமாள் தான் எல்லாம் பண்ற சாமான்யமா இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் கிருதேஜ பிரதிகத்தையும் நமக்கு யாரானா ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணணும்னா அவளுக்கு நாம கஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு நாம்பெல்லாம் நினைக்கிறோம் இது ஜீவனும் ருத்ரனும் ஜீவனாக இருக்கப்படினால அவனும் அப்படி நினைச்சான் ஆனா எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஒருத்தன் வந்து சரணாகதி பண்ணான்னாக்க அவனும் கட்டாயம் ரட்சணம் பண்ணணும்ன்றது அவசியம் அதுதான் ருத்ரனும் பண்ணான் என்ன பிரம்மா முதற்கொண்டு எல்லா தேவதைகளும் அவன் சொல்லச்சு பழையபடி பண்ணணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தாதான் எதுவுமே நடக்கும் ஆகையால
இந்த பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும். நாம நடந்துக்கிற இதுல இருந்து சொல்றது, ஒரு மனைவியா இருக்கிறவா எப்படி நடக்கணும், மாமனாரா இருக்கவா மாப்பிள்ளைய எப்படி நடத்தணும், மாப்பிள்ளை மாமனார் இடத்துல எப்படி நடந்துக்கணும், இப்படி பல லௌகிகமான விஷயங்களையும் நமக்கு இந்த தட்ச பிரஜாபதியினுடைய யாகத்தினால, அந்த யாக விஷயமான இந்த ஆறு ஏழு அத்தியாயங்கள்னால நமக்கு மகர்ஷி தெரிவிக்கிற. நாமும் எம்பெருமானுடைய இங்க சொன்ன மாதிரி பெருமானுடைய கட்டாட்சம் போய் யஜ்னஸ்தம் விஷ்ணு ஸ்தம்ப ஷட்காரான் எல்லாம் சொல்ல முடியனால யாக ரூபமாக இருந்திருக்கிற பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டு நாமளும் சகல க்ஷேமங்களை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.